அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நாளைய, அதாவது 16 ஏப்ரல் 2019 நாளைய நடப்பு நிகழ்வுகளில் இருந்து முக்கிய வினாக்களை நாம் பார்ப்போம். அதாவது 16/4/2019. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கு நான் கொடுக்கப்பட்டிருக்க இந்த 10 வினாக்களும் மிகவும் முக்கியமான வினாக்கள். ஸோ நீங்கள் இதை வந்து தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வாங்க. இதை நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா, அதை நான் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தினமும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்புக் எடுத்துகிட்டு நீங்கள் அதை நல்லா என்ட்ரி பண்ணிட்டு வாங்க. எல்லாமே முக்கியமான வினாக்கள். நான் மறுபடியும் மோடியாங்கிறேன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி மற்றும் இது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து தேர்வுகளுக்குமான நடப்பு நிகழ்வுகளில் மிகவும் முக்கியமானது இது. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா படிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம். கேள்வியின் 1, வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்ட நிருப ஏவுகணையை தயாரித்த நிறுவனம் எது? இந்த நிருப ஏவுகணை பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு. அந்த எந்த நிறுவனம்ங்கிறதுக்கே தான் கேள்வி. இது நிறையா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இதில் சரியான விடை பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ. இந்த டிஆர்டிஓ தான் வந்து இந்த நிருப ஏவுகணையை தயாரிச்சுக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருந்து இது வந்து வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு 100 கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கியளிக்கும் வல்லமை கொண்டது. அதாவது குறிப்பிட்ட இலக்கை 42 நிமிடம் 23 வினாடிகள் சென்று தாக்கியளிக்கும் வல்லமை கொண்டது. இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2017 நவம்பர் 7 அன்று வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இது 2வது முறையாக சோதனை செய்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. தற்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒடிஷாவின் சந்திப்பூர் பகுதியில் இச்சோதனை பெற்றது. இது வந்து உங்களுக்கு 3-4 கேள்வி போகிறது. இதிலிருந்து பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ, இப்போ டிஆர்டிஓவுக்கு என்ன ஒரு அப்ரிசியேஷன் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து 1958 ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இப்போது வந்து இதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம், எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கு சோதனை செய்யப்பட்டு பார்த்திங்கன்னா அது ஒடிசாவின் சந்திப்பூர் பகுதி. இது எத்தனை கிலோமீட்டர் உள்ள இலக்கை தாக்கலிக்க வல்லமை கொண்டதுன்னா 100 கிலோமீட்டர் உள்ளது இலக்கை வந்து தாக்கலைக்கு வளர்ந்து கொண்டுள்ளது. ஸோ இது ஏற்கனவே வந்து 2017 நவம்பர் 7 சோதனை செஞ்சுக்கிறாங்க. அடுத்து கேள்வியின் 2, உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்தி அணியில் ஏற்பட்டுள்ள தமிழக வீரர்கள் யார்? அதாவது தற்போது நடைபெற இருக்கும் வேர்ல்டு கப் எங்கே நடக்க போதும்னா இங்கிலாந்து நடக்க போதும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் வந்து நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி அறிவிச்சிக்கிறாங்க. அதில் 2 தமிழக வீரர்கள் இடம்பெற்றுக்கிறாங்க. அதை யார் பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் அண்டு விஜய் சங்கர். இந்த 2 பேருமே வந்து தமிழர்கள். இந்த 4 பேருமே முக்கிய இந்திய கிரிக்கெட் இருக்கிறோம் தமிழக வீரர்கள். இதில் வந்து ஏஎன்பி தான் சரியான விட, தினேஷ் கார்த்திக், விஜய் சங்கர். இந்த கேள்வியின் 3, தமிழ்நாடு லோக் ஆயுக்த தலைவராக யாரை நியமித்துள்ளனர்? இதுக்கு சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆன்சர் சி, ஆப்ஷன் சி, வி தேவதாஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி, ஓய்வுற்ற நீதிபதி. இதற்கான நியமன உத்தரவு யார் வாங்கினா தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். இப்போ இந்த லோக் பால், லோக் ஆயுக்தா, இதுக்கே லோக் ஆயுக்தா, லோக் ஆயுக்தா லோக் பாலின் நடவடிக்கை அதனுடைய பணிகள் என்ன பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா வந்து அதாவது மாநில அளவில் உள்ள முக்கிய தலைவர்கள் மீது உள்ள குற்றத்தை விசாரிக்கும் ஒரு அமைப்பு. இதே இது லோக்பால்னால் மத்தியில் உயர்நிலையில் உள்ள தலைவர்களை விசாரிக்கும் ஒரு விசாரணை அமைப்பு. ஸோ நீங்கள் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, லோக் ஆயுக்தாவின் பணி என்ன, லோக்பால் பணி என்னங்கிறது. இதை பார்த்தீங்கன்னா இதை முதன் முதலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த லோக் ஆயுக்தத்தை உருவாக்க எந்த மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ இந்த மகாராஷ்டிரா வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரொடியூஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் ஆயுக்தா.
இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த லோகாயுதத்தில் எந்த மாநிலத்தில் லோகாயுதம் மிகவும் பவர்ஃபுல் லோகாயுதம் பார்த்தீங்கன்னா அது வந்து கர்நாடகா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி எண் 4, இந்த டிக்டாக் என்ற செயலி கீழ்கண்ட எந்த நாடு நிறுவனம் அறிமுகம் செய்தது? டிக்டாக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டுருக்குது. இது வந்து இந்த செயலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆபாச வீடியோக்களை வந்து அப்லோட் செய்கிறாங்கிற புகாரின் அடிப்படையில், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து இது சம்பந்தமாக வழக்கு தொடுத்து தடை இடைக்கால உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த அதாவது இனிமேல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த டிக்டாக் செயலியை தயாரித்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்துக்கு அதை மேல்முறை பண்ணிக்கிறாங்க. மேல்முறையிலேயே அது வந்து இடைக்கால உத்தரவு சரிதான் அப்படிங்கிறது நீதி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து எந்த நாட்டின் நிறுவனம் டிக்டாக் செயலியை அறிமுகம் பண்ணாங்கன்னா ஆன்சர் வந்து ஏ, சீனா. சீனா தான் அந்த டிக்டாக் செயலியை அறிமுகம் செய்துள்ளது. ஸோ இந்த டிக்டாக் செயலியை அறிமுகம் செய்த நிறுவனத்தின் பெயர் என்னன்னா பைட்டான்ஸ். பைட்டான்ஸ் பைட்டான்ஸ் தான் வந்து அந்த டிக்டாக் செயலியை வந்து நிறுவனம் டிக்டாக் செயலியை வந்து அறிமுகம் செய்தது. கேள்வி எண் 5, கீழ்கண்ட எந்த இந்திய மாணவர்கள் கல்விக்குழு அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் நீல் ஆம்ஸ்டாங் சிறந்த டிசைன் விருது பெற்றது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நாசா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விருது அறிவிக்கிறாங்க. மாணவர்களை கொண்ட ஒரு குழுவுக்கு ஒவ்வொரு பிரிவுகளும் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்ட இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நாசா மாணவர்களுக்கான போட்டியில் பார்த்திங்கன்னா இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, நீல் ஆம்ஸ்டாங் சிறந்த டிசைன் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதை பார்த்திங்கன்னா ஆமாம், சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் உள்ள கல்வி குழுவில் சேர்ந்த மாணவர் குழுவுக்கு இந்த லீல் ஆம்ஸ்டாங் சிறந்த டிசைன் விருது கிடைத்துள்ளது. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்தெந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது இந்தியாவில் மொத்தம் 3 மாணவர் குழுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த நீல் ஆம்ஸ்டாங் விருது பெற்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் உள்ள கல்வி குழுவில் சேர்ந்த மாணவர் குழு. இரண்டாவது பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் தடைகளை தகர்த்தெறிந்த பிரிவில் மும்பையில் உள்ள இந்த இதுதான் மும்பையில் உள்ள முகேஷ் பட்டேல் கல்வி நிறுவனத்தை சேர்ந்த மாணவர் குழு இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது பிராங்ஸோ செக்ஸ்டான் நினைவு விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த 3 பேருக்குமே அந்த கொடுக்கப்பட்டிருக்க 3 பேருக்கும் விருது வழங்கப்பட்டுள்ளது. நான்காவது கிடையாது, டி கிடையாது. இந்த மூன்றுக்குமே விருது வழங்கியிருக்காங்க. இந்த 3 மாணவர் குழு இதில் நீல் ஆம்ஸ்டாங் சிறந்த டிசைன் விருது பெற்ற மாணவர் குழு வந்து ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் சொன்ன பிராங்ஸோ செங்ஸ்டான் நினைவு விருது. இது எதுக்கான பாதுகாப்பு மற்றும் தடைகளை தகர்த்தெறிந்த பிரிவு, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாவது, இந்த மும்பை அந்த பஞ்சாபில் உள்ள லவ்லி பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெம் என்கேஜ்மெண்ட் விருது. இது எதுக்கு பார்த்திங்கன்னா ராக்கெட் மற்றும் விண்வெளி குறித்த தகவல்களை தெளிவாக எடுத்துறதுக்காக இந்த ஸ்டெம் என்கேஜ்மெண்ட் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி 6, சீன கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 கார்பந்தய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? சரியான விடையை பார்த்திங்கன்னா லேவிஸ் ஹாமில்டன். இதில் தான் வந்து இந்த தற்போதைய பட்ட சீன கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 கார்பந்தய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளான். இவர் எந்த நாட்டை சேர்ந்த பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வீரர். அடுத்த கேள்வி, இவர் வந்து 1985 ஜனவரி 7 அன்று பிறந்துள்ளார். 1987 சரிங்களா, இது வந்து பிறந்திருக்கிறார். இவர் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றுள்ளார். 2008, 2014, 15, 17, 18 மொத்தம் வந்து 5 முறை வந்து இதற்கு முன்பு 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். அது கேள்வி எண் 7, உலகிலேயே முதல் முறையாக நிலத்திலும் நீரிலும் செல்லும் தாக்குதல் ரக படகான மரைன் ரிசார்ட்டை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு எது? இதை பார்த்திங்கன்னா அதாவது நிலத்திலும் நீரிலும் சென்று
குறிப்பிட்டுள்ள இலக்கை தாக்கி அழிக்க வல்லாமை கொண்ட படகு போட்டு எதுன்னு கேட்கும்போது, அதாவது அந்த போட்டை வந்து வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு எது, இதுதான் கேள்வி. இது பார்த்திங்கன்னா சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சீனா. சீனா தான் இந்த, அதாவது மரைன் ரிசார்ட்டுங்கிற பெயரிடப்பட்டுள்ள இந்த படகை வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. இந்த படகு வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மரைன் ரிசார்ட் படகை வந்து செயற்கைக்கோள் வழியாக, அதாவது செயற்கை ரிமோட் வழியாக கட்டுப்படுத்தலாமா, அதே மாதிரி நீரில் 12 மீட்டர் நீளமுடைய இந்த படகு மணிக்கு சுமார் 92 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். 92 கிலோமீட்டர் வேகம் மணிக்கு 92 கிலோமீட்டர். ஓகே, சரிங்களா. அதே மாதிரி இது நிலத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 1200 கிலோமீட்டர் தொலைவு வரை இந்த படகை வந்து பயன்படுத்தலாம். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த தாக்குதலக படகு திட்டத்திற்காக சுமார் ₹12.36 லட்சம் வந்து செலவசித்துள்ளது இந்த படகை தயாரிப்பதற்காக. இந்த சைனா பார்த்திங்கன்னா 12.36 லட்சம் செலவு செய்துள்ளது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இராணுவ பயன்பாட்டுக்கான அந்த ஆயுதங்கள் உற்பத்தி செய்வது அதிக செலவிடும் நாடுகளில் முதன்மை நாடாக சீனா உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கேள்வியான 7 முடிஞ்சிச்சு, அடுத்த கேள்வியான 8. இந்த விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சேக்கு லண்டன் தூதரகத்தில் அளித்து வந்த அடைக்கலத்தை நீக்கிய நாடு எது? அது விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்ச் இதை பற்றி வந்து ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ளது. அதாவது விக்கிலீக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் யார், நிறுவனர் யாருன்ட்டு. இவர் வந்து பிற நாடுகளில் உள்ள, அதாவது முக்கிய தகவல்களை வந்து தனது அந்த விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வந்து வெளியிட்டுக்கிட்டார், அதாவது இல்லீகலாக. ஸோ இது சம்மந்தமாக வந்து இவர் வந்து அந்த இப்போ அமெரிக்கா நினைக்கிறேன், அமெரிக்காவில் வந்து இவருக்கு வந்து கைது வாண்ட பிறப்பு உடனே இவர் வந்து லண்டனில் தப்பிச்சு போயிட்டார். இப்போ லண்டனில் அரெஸ்ட் பண்ணக்காக பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு நாட்டினுடைய, லண்டனில் உள்ள ஒரு நாட்டினுடைய தூதரகத்தில் போய் தஞ்சம் பண்ணிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு நாடு தஞ்சம் கொடுத்துருக்கு. தற்பொழுது அந்த அடைக்கலத்தை நீக்கியது, அது எந்த நாடு கேட்குறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஈக்வடார். ஈக்வடார் நாடு வந்து அந்த அசஞ்சய் ஜூலின் அசஞ்சய்க்கு வழங்கப்பட்டுள்ள அந்த அடைக்கலத்தை வந்து நீக்கியுள்ளது. தற்பொழுது நீக்கிய பொருட்டு லண்டன் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த நடப்புகளுக்கான நிகழ்வு. ஓகே, அடுத்த கேள்வி எண் 9. நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சி மார்ச் மாதத்தில் 10% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆப்ஷன் ஏ 10 கொடுத்துருக்குது, 11, 12, 13. இதில் சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா 11%. இதுதான் சரியான விடை, 11%. இந்த மார்ச் மாத எண்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வந்து இந்த நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சி மார்ச் மாதத்தில் 11% வளர்ச்சி உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேள்வி எண் 10. விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநகைகளுக்கான அழகிப் போட்டியில் மிஸ் கோவாகா 2019 பட்டத்தை வென்றவர் யார்? ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அந்த விழுப்புரத்தில் வந்து மிஸ் கோவாகா போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வந்து சிறந்த திறமையாளர்களுக்கு வந்து மிஸ் கோவாகா 2019 பட்டம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த பட்டம் இந்த ஆண்டு வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இவங்களுக்கு தான், நபிசாங்க இவங்க தர்மபுரி மாவட்டம் சேர்ந்தவர்கள். இதுக்கு பிறகு நம்ம சில கூடுதலர்கள் தரேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இந்த 8வது கேள்வி பார்த்தோம், அதாவது ஈக்வடார். இந்த ஈக்வடார் நாட்டின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கித்தோ. அதன் தற்போதைய அதிபர் பார்த்தீங்கன்னா லெனின் மொரேனோ. இது இவர் தான் வந்து லெனின் மொரேனோ தான் வந்து இந்த அடைக்கலத்தை நீக்கியிருக்காரு, உத்தரவு பிறப்பித்திருக்கார். இந்த நாடு பார்த்திங்கன்னா 1822 மே 24 அன்று 1822 மே 24 அன்று ஸ்பெயினிடம் வந்து விடுதலை பெற்றிருக்குது. ஸ்பெயின் ஆட்சியிடமிருந்து இந்த ஈக்வடார் நாடு வந்து விடுதலை பெற்றுக்கிறாங்க ஸ்பெயின்.
இதுதான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி உள்ள முக்கிய 10 வினாக்கள். இந்த நீங்கள் இது நல்லா நீங்கள் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட் புக்கில் நல்லா ரெஃபர் பண்ணிட்டு நோட் புக்கில் நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. ஒன் பை ஒன் அதாவது டே பை டேயாக வந்து படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாத இறுதியில் இந்த 300 வினாக்களிலும் அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்கள் எது, அதையும் நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அதை படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரெக்கவரி ஆகும். அதாவது ஈஸியாக அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா ஒரு கேள்வியை ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை படிக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகப்படுத்திக்கொள்ள முடியும். தேவையும்போது நீங்கள் வந்து ஈஸியாக அதாவது டைம் எடுத்துக்க வேண்டிய ஞாபகம் தான் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டக்கு டக்கு நீங்கள் இதுதான் ஆப்ஷன் போயிட்டு 100க்கு 100% இதுதான் செய்யுது யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த தொடர்ந்து இந்த டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலில் வந்து 11 நடக்கணும் பாருங்கள். வெற்றி உங்கள் கைவசமாகட்டும். அது மாதிரி இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் தவறுகளோ இல்லை சந்தேகங்களோ இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கான சந்தேகத்துக்கான பதில் உடனடியாக அளிக்கப்படும். நன்றி.